மனிதர்கள் தோன்றிய காலத்தில் இருந்து மனித வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று எப்பொழுது உருவாகியதோ அப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட தியான யோக தவ மார்க்க நிலைகளில் இருந்து இன்றைய தினம் வரை யாருமே இதுவரை நிரூபிக்க முடியாத தன் உணர்வை, தான் அனுபவித்த உணர்வை அல்லது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வு என்று சொல்லக்கூடிய நிலையை, தியானத்தால் தான் பெற்றிருக்கக்கூடிய சக்தியை, தவத்தால் தான் பெற்றிருக்கக்கூடிய சக்தியை அறிவியல் பூர்வமாக இதுவரையில் உலகத்தில் யாருமே நிரூபித்தது கிடையாது. சத்தியமான உண்மை. இருந்தால் நிறுவனங்கள் இப்பொழுது வெளியிலே வந்துவிட்டிருக்கும், ஆனால் அதை நிரூபிப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தினம். அதற்காக பிரம்மம் நமக்கு கொடுத்திட்ட ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து, ஆதாரங்களை வைத்து நாம் பிரபஞ்ச பீடம் ஆரம்பிக்கவில்லை. அது டிவினிட்டியினுடைய ஆர்டர், அதாவது தெய்வத்தினுடைய கட்டளை. தெய்வம் என்றால் ஏதோ உருவம் தாங்கியோ உருவம் இல்லாமலோ இருக்கும் என்ற பிதற்றுதல் நமக்கு தேவையற்றது. அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி உன்னையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. உன்னையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. முடிந்துவிட்டது. இங்கே ஜாதி மத பேதம் மொழி பிரிவினை எதுவும் இல்லை, இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. அப்படி நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பிரம்மஞானத்தை அடைந்து விடுவீர்கள். நான் உணர்ந்தேன், அடைந்தேன். கால் இருக்கின்றது, கை இருக்கின்றது, ஆனால் நீங்கள் நினைக்கும் போது எனக்கு எண்ணவில்லை. நீங்கள் வாழ்வது போல் நான் வாழவில்லை. எனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லை, உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. அதனால்தான் அது தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்றேன். அது அங்கிருந்து இங்கோ, இங்கிருந்து அங்கோ ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கின்றது. கலந்திருப்பதால் தான் அனைத்தும் இப்பொழுது சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய சூழ்நிலையை, பிரபஞ்சத்தினுடைய ஆராய்ச்சிக்கு இப்பொழுதல்ல, 30 வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இதை தொடங்கிவிட்டோம் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் ஞானமடைந்த பிறகுதான் அத்தனைக்கும் சாத்தியமாகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆதாரத்தை நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் வேண்டுமென்றால் நீங்கள் தேடி பாருங்கள். 2007 ஜூலைக்கு பிறகுதான் அறிவியல் ஆராய்ச்சியிலே கடவுள் என்ற ஒரு நிலை இந்த பிரபஞ்சத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் சொல்வது போல் இல்லை, அது இயற்கையின் சக்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இயக்கமாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த இயக்கம் தான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் விரிவடைய வைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. இங்கே இருப்பு இருக்கின்றது, அதற்கு ஒரு ஈர்ப்பு சக்தி தேவை. காந்தத்தினுடைய சக்தி அந்த இரும்புக்குள் வரும்பொழுதுதான் அந்த இரும்புக்கு ஈர்ப்பு சக்தி என்று ஒன்று கிடைக்கும். காந்த சக்தி மேல் இருக்கும் பொழுது, இரும்பு கீழ் இருக்கும் பொழுது எந்தவித ஈர்ப்பும் இருக்காது. அதுபோல் தான் மேலிருந்த காந்த சக்தியை என் உடல் மூலமாக ஈர்த்து வந்திருக்கின்றேன். அது இந்த உலகத்திலே பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு மூலமாக இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் உண்மையை, என்னுடைய உணர்வை கூறிக்கொண்டிருக்கின்றேன்.